நாம் தலைவனை ஜெபிப்போம் பரலவு பிதாவே உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த மாலை வேளையிலே உடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் பரிசு தாவியானவர் ஒரு தான் சகலை சத்தியத்துக்கொள்ளும் எங்களை நடத்துவீராக வீராக சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தை கட்டளையிடும் எங்கள் உள்ளங்கள் கேட்கிற சத்தியத்தில் கழி கூறட்டும் கிருவை எவ்வளவு பெரியது உடைய தயவு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் காணும்படியாக செய்வீராக இன்னும் வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல பல்வேறு இடங்களில் இருந்து இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆசிர்வதிப்பீராக வார்த்தை கொண்டு ஒவ்வொருவரோடும் பேசும் ஆண்டவராக இயேசுவன் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமே ரோமர் கழிதன் நிறுவம் ரெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் இப்போ ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறோம் முதல் ஐந்து வசனங்களுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம இதில் போன வாரம் கொஞ்சம் அந்த கான்டெக்ட்டை சொன்னோம் உங்களுக்கு மறுபடியும் நினைவுப்படுத்தினேன் அப்பப்போ கொஞ்சம் நினைவுப்படுத்தினேன் ஏன்னா ஒரு ஒரு வாரம் மறுபடியும் போயிட்டே இருக்கிறோம் எந்த ஆங்கிள்லேருந்து வர்றோம் என்ன பேசிகிட்ருக்கோன்றதை சொல்கிறது அவசியம் போன வாரம் சொன்னேன் தேவ கோபாக்கினியை பற்றி ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லி முடிக்கிறார் அப்போஸ்லாம் இப்போ இல்லையா எல்லா அநியாயத்தின் மேலும் அவபக்தியின் மேலும் தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போதனையாக கொடுக்குறார் பதினெட்டாம் வசனத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ஒன்றாம் அதிகாரத்தில் அப்புறம் ரெண்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் உள்ள படுது இந்த யூதரெல்லாம் இதை கேட்கும்போது என்ன நினைப்பாங்க அவபக்தி அநியாயம் அவபக்தினா அன்கார்ட்லினஸ் அநியாயம்னா அன்ரைசியஸ்னஸ் இந்த ரெண்டும் யார்கிட்ட இருக்குது நம்மகிட்ட இல்லை யூதர்கள்கிட்ட இல்லை இதெல்லாம் புரஜாதியாரர்களுடைய பிரச்சனை அவங்க தான் அவபக்தியாரர்கள் ஏன்னா அவங்க எதையோ வணங்குறாங்க ஏ அவங்க தான் அநியாயக்காரங்க ஏன்னா அவங்க தான் கெட்ட காரியங்களை செய்கிறாங்க இம்மொராலிட்டி ஒழுக்கக்கேடான வாழ்க்கையும் வாழ்கிறாங்க நம்ம யூதர்கள் பத்து கற்பினருக்கு நமக்கு அதெல்லாம் இருக்குது ஆகவே நாம் ரொம்ப நல்லவங்க கண்டிப்பாக நம்ம மேலே தேவ கோபாக்கினை வராது அப்படின்னு யோசிப்பாங்க யூதர்கள்னு நினைக்கிறார் நினச்சி அவங்களுக்கு பதில் சொன்ன வண்ணம் அவர் சில காரியங்களை சொல்கிறார் அவங்க மட்டும் இல்லை இன்னும் சிலர் மாரலிஸ்ட்னு இருக்கிறாங்க இல்லையா நாங்கள்லாம் பெரிய யோகியர்கள் நாங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கிறோமா எங்கள் மேலே வராது அது அது வேறு யாரையும் சொல்கிறார் அப்படின்னு நினைக்கிற ஆளுகள் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை சொல்கிறாரு பிரதானமாக யூதர்கள் அவர்கள்தான் மனதில் இருக்காங்க அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து மற்றவங்களை குற்றஞ்சாட்டுறீங்க அவபக்தின்னு சொல்லி அவங்க அநியாயமாக வாழ்கிறாங்க ஒழுக்கக்கேடாக வாழ்கிறாங்க அவபக்தியாக இருக்காங்கன்னு ஆனால் நீங்களும் அதையே செய்கிறீங்க நீங்களும் அதையே செய்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அவங்கள சுட்டி காட்டுறீங்க ஒரு கையை ஒரு வரலை வச்சு மூணு வரலை உங்களை காட்டிகிட்டு இருக்குது நீங்களும் அதே குற்றத்துக்கு பாத்திரராக இருக்கிறீர்கள் அப்புறம் எப்படி உங்கள் மேலே தேவ கோபாக்கினே வராமல் இருக்கும் அப்படிங்கிறாரு அது முதல் ஆர்கியுமெண்ட் ரெண்டாவது ஆர்கியுமெண்ட் ரெண்டாம் வசந்தத்தில் சொல்கிறார் ரெண்டாவது காலத்தில் அது என்னது தேவன் வந்து சத்தியத்தின்படி ஞாய்ந்திருக்கிறவர் இனத்தின்படி அல்ல ஜாதியின்படி அல்ல ஊரின்படி அல்ல அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கணக்கில் வராது சத்தியத்தின்படி ஞாய்ந்திருக்கிறவர் சத்தியத்தின்படி ஞாய்ந்திருப்பா அப்போ நீ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு தேவ கோபாக்கின ஓ மேலையும் வரும் அப்படிங்கிறாரு மூன்றாவது அது மூணாம் வசனத்திலேருந்து அஞ்சாம் வசனம் வரைக்கும் வருது இந்த மூணாவது காரியம் என்னென்னா தயவை பற்றி அவருடைய பொறுமையை பற்றி நீடிய சாந்தத்தை பற்றி முற்றிலும் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க நீங்கள் அப்படின்றார் யார் யூதர்களை தேவ தயவை தப்பாக புரிஞ்சிட்ட நீ யூதர்களும் சரி மாரலிஸ்டும் சரி எல்லாருமே சரி உலகத்தில் இருக்கவங்களும் கூட தேவ தயவை தப்பாக புரிஞ்சு இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க தேவன் தயவு உள்ளவர் தேவன் பொறுமை உள்ளவர் தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர் அப்படிலாம் ஒன்றும் பயன்பட மாட்டார் இவ்வளோ நாள் ஞாயம் தீர்க்கலை இனிமெங்கு நியாயம் போகிறார் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக ஞாயிற்றீர்க்கல இனிமெங்கு வரப் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நான்கு காரியங்களை சொல்கிறாரு அவர் நான்கு காரியங்களில் ஒன்று போன வாரம் டீல் பண்ண நான்கு காரியங்களை குறித்து அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்கன்றார் ஒன்று தேவதயவு பொறுமை மற்றும் நீடிய சாந்தம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்துகிறது என்பதை அறியாமல் இந்த தயவையெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்கள் அவர் என்றார் அது தெரில அவங்களுக்கு எதுக்கு கடவுள் தயவு காட்டுறார் எதுக்கு இந்நாள் வரைக்கும் நம்மளை அவுட் பண்ணலை ஒரு விரல் அசைஞ்சாரம் தொலைஞ்சி போய்ட்டுருப்போம் எப்போது காலி பண்ணியிருக்கலாம் ஆதாம் பாவம் செஞ்ச உடனே காலி பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் அவருக்கு தேவையே இல்லை அது எதுக்கு அவுட் பண்ணலை ஏன்னா தேவ தயவு பொறுமை நீடிய சாந்தம் அவர் தான் கொஞ்சம் பேசாமல் இருக்கார் ஏன் பரவாயில்ல பண்ணிட்டு போவதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு கிடையாது மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இந்த தயவு நடத்தணும் என்னைக்காவது ஒரு நாள் நீயே ரியலைஸ் பண்ணணும் என்ன ரியலைஸ் பண்ணோட நான் இவ்வளோ மோசமாக இருந்திருக்கேன் இவ்வளோ தயவாக ஆசிர்வச்சிருக்காரு இவ்வளோ எனக்கு பண்ணியிருக்காரு நான் மோசமாக இருந்த காலத்தில் கூட என்ன இவ்வளோ அற்புதமாக நடத்தியிருக்காரு அப்படின்னு அந்த தயவுனாலேயே மனம் திரும்பி வரணும் அந்த தயவு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்தணும் அதுக்காக தான் அவர் தயவு உள்ளவராக இருக்கிறார் நீ தப்பாக அதை எடுத்துக்கிட்ட தயவை காட்டுறதுனால அவர் செய்யவே மாட்டார் நியாயத்திற்பு அனுப்பவே மாட்டார் கோபாக்கின வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றார் இதை போன வாரம் பார்த்தோம் மனம் திரும்புதலை பற்றி பார்த்தோம் மனம் திரும்புதல் மூணு அம்சங்கள் மனம் திரும்புது பல காரியங்கள் குறித்து மனதை செட் பண்ணிட்டோம் இப்படி தான் ஆனால் அந்த காரியங்கள் குறித்து மனம் மாறுறோம் எந்தெந்த காரியங்கள் குறித்து மனம் மாறுறோன்றதை பற்றியும் பேசுனேன் மூணு காரியங்கள் குறித்து மனம் மாறுகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசினார் இன்றைக்கி மீதி உள்ள மூணு காரியங்களை பார்ப்போம் இந்த மீதி மூணு காரியங்கள் அவர்கள் அறியாமல் இருக்கிற மீதி மூணு ஒன்று வந்து தயவு வந்து அவர்களை மனம் திரும்புதலுக்கு எதுவாக நடத்த தான் தயவு காட்டுறார் என்பது அறியாமல் இருக்கிறார்கள் ரெண்டாவது இன்றைக்கி பார்க்க போகிறது அவர்கள் ஏன் மனம் திரும்ப முடியாமல் இருக்கிறாங்கன்ற காரணம் அவர்களுக்கு விலகலை ஏன் மனம் திரும்ப முடியாமல் இருக்கிறாங்கன்றது ஏன் மனம் திரும்பலை இவ்வளோ தயவு பெற்றவர்கள் இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் ஏன் மனம் திரும்பாமல் இருக்காங்க என்ன கோளாறு அது அவங்களுக்கு வழங்கலை அப்படிங்கிறாரு நாலு காரியம் புரியல உங்களுக்குன்றாரு ஒன்று தயவு வந்து உங்களை மனம் திரும்பத்திற்குள்ள நடத்தணும் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அது புரியல ரெண்டு எதுனாலும் நீ மனம் திரும்பாமல் அப்படியே போயிட்டுருக்குற ஏன் இப்படி இருக்கிறன்றது உனக்கு புரியல எது ஒன்று மனம் திரும்பாமல் பண்ண வைக்கிறது என்ன எதனால் நீ திரும்பாமல் இருக்கின்றது புரியல என்றார் மூணாவது அவர் சொல்கிறாரு மனம் திரும்பாமல் தொடர்ந்து அப்படியே வாழ்ந்துட்டுருக்கிறதுனால நீ உனக்கே தேவ கோபாக்கினே குவித்து கொள்ளுகிறாய் அது தெரியாமல் இருக்கிற நீ நீயே ஸ்டோர் அப் பண்ணிகிட்டு இருக்கிற உனக்காக தேவ கோபாக்கினே குவித்து கொண்டிருக்கிறாய்கிறாரு அது தெரியாமல் இருக்குது உனக்கே தெரியல நீயே ஸ்டோர் அப் பண்ணிகிட்டு இருக்கிறது தெரியல நாலாவது ஒரு நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது அது வந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக அந்த நாள் வரும் அன்றைக்கு நீ நியாய தீர்ப்புக்கு முன்னால் நிற்பங்கிறது உனக்கு வழங்கலை அது வராதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு சொல்கிறேன் சரி இந்த மூணு காரியங்களை இன்றைக்கி பார்ப்போம் முதல் காரியத்தை பார்த்துட்டோம் அடுத்த மூணு காரியங்களை பார்ப்போம் இன்றைக்கி வந்து அவர்களை மனம் திரும்பாமல் பண்ணுகிறது என்ன எதுனாலும் அவர்கள் மனம் திரும்ப முடியாமல் அப்படியே இருக்கிறாங்க தொடர்ந்து இதிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒய் டு தி டிஸ்பைஸ் காட்ஸ் குட்னஸ் ஏன் தேவ தயவை அசட்டை பண்ணுறாங்க ஏன் மனம் திரும்புவது வரமாட்டேங்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு பாருங்கள் அஞ்சாம் வாசனம் பாருங்கள் உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினால் உனக்காக கோபாக்கினியை குவித்து கொள்ளுகிறாயே இந்த கடைசி மூணு காரியங்களை குறித்து அவங்க அறியாமல் இருக்காங்கன்றது வந்து அஞ்சாம் ஆசனத்திலே வந்துடுது மூணு காரியமாக அதுதான் நீ பகிர்ந்து கொள்ள போகிறோம் நாலாம் வாசனத்தில் அது முதல் காரணம் வந்துடுச்சு ஏன் என்ன அறியாமல் தேவதாயவு மனம் திரும்புதலுக்கு எதுவாக நடத்துகிறது என்று அறியாமல் அசட்ட பண்ணிகிட்டு இருக்கின்றார் அடுத்த மூணு காரியம் எங்கள் அஞ்சாம் வாசனத்தில் வருது அஞ்சாம் வாசனத்தில் ஏன் மனம் திரும்ப முடியாமல் இவங்க இருக்கிறாங்கன்றது காரணத்தை அவங்க விளங்கிக்கல இவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு உன் கடினம் குணப்படாத இருதயம் உன்னுடைய கடினம் குணப்படாத இருதயம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க இருதயத்தை பற்றி அவர் சுட்டி காண்பிக்கிறார் பிரச்சனை வந்து ஆழமாக இருதயத்தில் இருக்குது மனதிலையும் பிரச்சனை இருக்குது ஆனால் அதை இன்னும் ஆழமாக இருதயத்தில் இருக்குது பிரச்சனைங்கிறத சுட்டி காண்பிக்கிறார் இருதயம்னா என்ன இருதயம்னா இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுற அந்த இந்த சரீர அவயவம் அல்ல எதை சொல்கிறாரு இருதயம்னா இப்போது நான் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறேன்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம் சிட்டி சென்டரில் இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இதாங்க அப்படின்னா அர்த்தம் இந்த பிரச்சனையினுடைய மையம் இது தான் இதுதான் பிரச்சனை அப்படின்றோம் ஒரு காரியத்தை அது போல தான் ஹார்ட்டை புரிஞ்சுக்கணும் ஹார்ட் ஆஃப் அ ஹியூமன் ஹ ஹ ஹியூமன் அவன் ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் எது மையமாக இருக்குது அவனுடைய இருதயம் இருதயத்திலருந்தான் எல்லாம் வருது இருதயத்துலேருந்து தான் எல்லாம் உண்டாகிறது இருதயம் கோளாறாக இருந்தால் எல்லாமே கோலாறு இட்ஸ் சென்டர் ஆஃப் ஹியூமன் பர்சனாலிட்டி அது வெறும் உணர்ச்சிகள் கிடையாது வெறும் மனது கிடையாது வெறும் அறிவு கிடையாது அதெல்லாம் இருக்குது ஆடட் அதில் இருக்குது இன்க்ளூசிவ் அதெல்லாம் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப அடிப்படையாக அப்படியே இருதயம் அதுதான் பாவத்தின் உறைவிடமாக இருக்கிறது இருதயம் தான் பாவம் உட்கார்ந்துருக்கிற இடம் அங்கேருந்து தான் பாவம் ஆளுகிறது மனுஷனை அது இருதயத்தில் இருக்குது அப்படிங்கிறார் அப்போ இது எவ்வளோ உலகத்தின் எண்ணத்துக்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருப்பாருங்க உலகம் என்ன சொல்லுது நம்ம எல்லாருக்கும் நல்ல இருதயம் இருக்குதுங்க ஆனால் வேறு எதோ தப்பாக போகுது பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பண்ணுறான் இது சூழ்நிலை எப்படி இருக்குது உலகத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது இதுதான் பிரச்சனை அதனால தான் நம்ம சில நேரத்தில் ரொம்ப மோசமாகிடுற மொழியை நம்ம எல்லாம் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஹார்ட் இருக்குது நம் நல்ல இருதயம் இருக்குது அப்படின்னு வாங்க ஜனங்க கேட்டிருக்கீங்களா நீங்கள் மனுஷனுடைய இருதயம் நல்லா தான் இருக்குது வெளியில் இருக்கிற காரியங்கள் சூழ்நிலைகள் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் ஏதோ செய்கிறான் எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபேக்டர்ஸ் அதை தான் சொல்லுவாங்க பைபிள் ஆப்போசிட்டாக சொல்லுது இல்லை இல்லை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கிடையாது இங்கேருந்து தான் பிரச்சனை இருதயம் தான் பிரச்சனைன்னு பைபிள் ரொம்ப கிளியராக இங்கே சொல்லுகிறது அதனால தான் பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ஏன்னா உலகம் வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்கல்லாம் தான் பிரச்சனைன்னு இது எப்படின்னா ஒழுங்காக ஒரு டாக்டர்கிட்ட போகாமல் சில ஆளுங்க இவங்களே குட்டி டாக்டர் மாதிரி சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லைங்க பித்தங்க அது அப்படி கடைசியில் பார்த்தா போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா பயங்கர பிரச்சனையாக இருக்குது இது ஆளாளுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுது இது இது பித்தமாக்கும் இது இதாகும் அதா என்னத்தையாவது ஒரு யூஸ்லெஸ் மருந்தை வாங்கி எவனோ சொன்னான்னு வாங்கி சாப்பிட்றது இதுதான் வழக்கமாக இருக்குது உலகத்தினுடைய பேச்சைக்காட்டம்னா அப்படி தான் அழிஞ்சே போயிடுவோம் பாருங்கள் பைபிளை ஏன் பிரசங்கம் பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போதும் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை வரும்போது பைபிளை திறந்து வச்சு இதை ஏன் இவ்வளவு தீவிரமாக பிரசங்கம் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு வழங்குறதில்லை ஏன்னா இதுதான் என்னை பற்றி உண்மையாக எனக்கு விளக்கி போதிக்கிற வசனம் இங்கே வரும்போது டாக்டர்கிட்ட வர்ற மாதிரி இங்கே வரும்போது ஸ்கேன் எடுக்கிற மாதிரி நம்ம பிரச்சனை என்னன்றது நமக்கு விளங்குது நம்ம கோளாறு என்ன நம்ம ஏன் அப்படி இருந்தோம் இன்றைக்கி எப்படி மாறி இருக்கிறோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள்லாம் எப்படி வருது பொருல்லாத காரியங்கள்லாம் எப்படி வருது எங்கேருந்து எல்லாம் கிளம்பி வருது எது எல்லாத்துக்கும் உறைவிடமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு விளங்க ஆரம்பிங்க அது விளங்கிருச்சுனாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நாம் காண்போம் பாருங்க இது ஒரு மாபெரும் சத்தியம் இருதயம் இருதயம் தான் கோளாறு அப்படின்னு வேத வாசனிச்சு பல வசனங்களை வாசகாமிக்கிறேன் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் ஏற்கனவே நம்ம படித்த வசனம் சொல்லுது பாருங்கள் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மய்மைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகள்னாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது இருதயம் இருள் அடைஞ்சதான் சிந்தையும் கெட்டுப்போச்சு மனதிலையும் பிரச்சனை இருக்குது ஆனால் அதை காட்டில் ஆழமான பிரச்சனை ஒன்று இருக்குது இருதயம் இருளடைந்தது என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாதுங்கிறது பிரச்சனை இல்லை கடவுள் இருக்கிறார்ன்றது எனக்கு தெரியாதுங்க ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன் அது வேற ஆனால் தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாதான் வேதம் சொல்லுது யாருக்கும் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை இப்போ பார்த்தாலே போதும் உலகம் இன்றைக்கு சிருஷ்டிக்கப்பட்டதோ மனுஷன் உண்டாகிறது முன்னாலே உலகம் உண்டாயிடுச்சு அப்புறம் தான் மனுஷன் உண்டானான் உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நித்திய தேவன் அவர் வல்லமை உள்ளவர் எந்த மனுஷனும் மறுக்க முடியாதபடி அவன் கண்ணு முன்னாலே கடவுள் உலகத்தை சிருஷ்டிப்பை வச்சுட்டார் உலகம் இல்லாத ஒரு இடத்துல மனுஷன் இருந்தது இல்லை உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு தான் மனுஷன் வந்தான் உலகம் எப்போவுமே அவனுக்கு முன்னால் இருக்குது சிருஷ்டி இப்போ பார்த்தாலே கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும் அப்புறம் கடவுள் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது யாரும் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை அப்போ தெரியலன்றது பிரச்சனை இல்லை அறிந்தும் தேவனை அறிந்தும் எல்லாம் சொல்லுவோம் தேவனை அறிந்தும் கடவுள் இருக்கிறார் என்பதை அறிந்தும் அவரை தேவன் என்று மைமைப்படுத்தாமலும் வேறு கோளாறு ஏதோ இருக்குது பாருங்கள் தெரியுதவனுக்கு ஆனால் மைமைப்படுத்த வேணான்னு நினைக்கிறான் தெரியுது அவனுக்கு ஸ்தோத்தரியாமல் இருந்து அறிந்தும் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகள்னாலே வீணரால் வேறு விதமாக திங்க் பண்ணுறாங்க அதில் அவனு கிடையாது போ அதான் ஸ்தோத்திரிக்க வேணாம் இவரை வணங்க வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு திங்கிங் தெரிந்தும் இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் வேணாம் அவரை வணங்க வேணாம் நமஸ்கரிக்க வேணாம் ஸ்தோத்திரிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிந்தனைகளில் பின்னர் ஆனார்கள் உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருளடைந்தது எப்படி சொல்லியிருப்பாருங்க தெரியாதுன்றதுனால தெரிஞ்சும் அப்படி பண்ணுறாங்க அப்போ அதை விட ஆழமான கோளார் மனுஷன் தெரிஞ்சதை வச்சு வாழ்கிறது இல்லை அதை விட ஆழமான ஒரு பகுதியிலேருந்து அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் நல்லா கவனிங்க இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் எவ்ரேயர் மூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசதி சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள இராதபடிக்கு எச்சரிக்கையாக என்றார் தேவனை விசுவாசிக்காதபடிக்கு உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே இராது படிக்க எச்சரிக்கையாயிருங்க அது சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு இஸ்ரோவேல் மக்கள்லாம் அப்படி தான் அழிஞ்சு போனாங்க எகிப்திலேருந்து வெளியே பத்து அற்புதம் பண்ணி வெளியே உணர்ந்தார் பத்து தடவை அற்புதம் பண்ணி அப்புறம் வழியெல்லாம் அற்புதம் சிவந்த சமுத்திரத்தை கடந்தது முறக்கொண்டு எல்லாம் அற்புதம்தான் ஆனாலும் விசுவாசிக்க மறுக்கிறார்கள் அதனால தான் தேசத்தை போய் அடையலை அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்க எச்சரிக்கையாகிருங்கள் அப்போ இருதயம் ரொம்ப பொல்லாதது பாருங்கள் வாழ்க்கையை நம்ம வாழ விடாமல் நம்ம அழிக்கக்கூடிய சக்தி இருதயத்தில் இருக்குதுன்னு வேதம் போதிக்குது அவ்வளோ பேரும் செத்தாங்க வனாந்திரத்தில் சொல்கிறார் அடுத்த சாப்டரில் அவ்வளோ பேரும் செத்து போனால் அவ்வளோ அற்புதமாக பண்ணி வெளியே கொண்டு எல்லாம் செத்து போனால் நம்முடைய அந்த பொல்லாத இருதயம் அவிஸ்வாசத்தின் இருதயம் நம்முடைய அழிவுக்கு காரணம் ஆயிடுதுன்னு வேதவாசனம் திட்டவட்டமாக போகுது இருதயம் ரொம்ப டேஞ்சரான விஷயம் அதை சரி பண்ணலைன்னா பெரிய டேஞ்சர்ன்றது வேதம் சொல்லுகிறது எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போம் எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா இருக்கிறது அதை அறியத்தக்கவன் யார் எல்லாத்தை பார்க்கலாம் எல்லாம் சொல்லுங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லாத்தை பார்க்கலாம் இருதயம் மகா கேடு உள்ளதும் இன்னும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது அதை அறியத்தக்க அதை தான் புரிஞ்சிக்க முடியும் ஹூ கேன் காம்ப்ரிஹெண்ட் இட் அப்படின்றது அதாவது யார் இதை இது ஒரு பெரிய மர்மம் மாதிரி இருக்குது இருதயம் மனுஷனுடைய இருதயத்தில் அவ்வளோ விஷயமா இருக்குது இருதயம் தான் வெற்றிக்கு காரணமாகிடுது இருதயம் தான் தோல்விக்கு காரணமாகுது இருதயத்திலிருந்து தான் எல்லாம் வருது மார்க் எழுதின சுவிசேஷம் பாருங்கள் இயேசுவே சொல்கிறாரு மார்க் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து ஏழு பதினெட்டு கவர் நீங்களும் இவ்வளவு உணர்வு இல்லாதவர்களா புறம்பே இருந்து மனுஷருக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா ஏன் ஜனங்களை பார்த்து சொல்கிறேன் ஏன்னா மத போதனை கேட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க அவங்க அந்த மத போதனைகள்லாம் மத போதனையினுடைய இதே எப்படி தருமா இருக்கும் ஏன் இதை சாப்பிடாத இதை தொடாத இப்படி தலையவாறு இந்த சட்டையை மாட்டு இதான் மத போதனை அது மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க வெளிப்புறமான காரியங்கள் இதில் தான் விஷயமே இருக்குன்ற மாதிரி போதனையை கேட்டு வந்திருக்காங்க இவர் சொல்கிறாரு நீங்களும் உணர்வு இல்லாதவர்கள் இருக்கிறீங்களா அவங்க புசிக்கிறதுக்கு என்ன புசிக்கலாம் என்ன புசிக்கக்கூடாது எப்படி கையை கழுவுன்னு எல்லாத்துக்கும் சட்டம் வச்சுருந்தான் யூதர்கள் அப்படிப்பட்ட பின்னணியிலேருந்து வந்தவங்க அவங்க அவளை பார்த்து சொல்கிறாரு ஏன் அதை பற்றி அவ்வளோ விவரமாக கையை சரியாக கழுவுனியா இதை சரியாக பண்ணியா இதை சாப்பிடாத இதிலேயே இருக்கிற மத போதும் மதத்தில் மூழ்கி இருக்கன்றாரு இவ்வளோ உணர்வு இல்லாதவர்களா புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா இது ஒன்றும் ஒன்றும் பண்ணிடாது அப்படிங்கிறாரு அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றில் போகிறது அது எங்கே போகிறது இல்லையா இருதயத்தில் போகாமல் நீ சாப்பிட்றதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகுது அப்புறம் வயிற்றுக்குள்ளே போனது வெளியே வந்துடுது அதிலிருந்து எல்லா போஜனங்களும் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாக நீங்கி போகும் மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் உள்ளேருந்து வெளியே வருது பாருங்கள் அதுதான் கெடுக்கும் ஒன்று நீ வெளியேருந்து உள்ளே போகிறத பற்றி அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிற நீ இருதயத்துக்குள்ளே போகாத ஒன்றை பற்றி வயிற்றுக்குள்ளே போகிறத பற்றி அவ்வளோ பெருசாக பேசுகிற அது உன் மதத்தில் பெருசாக பேசுகிறாங்க இதை சாப்பிடாத சாப்பிடாதே அது இதுன்னு ஆனால் இருதயத்துக்குள்ளே போகிறத நீ வந்து புறக்கணிக்கிற இருதயத்துக்குள்ளே போகிறது உன்னை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் சொல்கிறார் பாருங்கள் எப்படின்னு மனுஷருடைய இறுதியத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசியத்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் மண்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தி அழித்து அவனை கெடுத்து கொல்லாமல் விடாது என்றார் இதெல்லாம் உள்ளிருந்து கிளம்பி இவர் இன்னொரு இடத்துல போதிக்கிறார் மத்திய பன்னெண்டாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது அந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு வாசிக்க நேரம் இல்லை சொல்லிடுறேன் நல்ல மனுஷன் தண்டியார் சாலையாகி நல்ல இருதயத்திலேருந்து நல்ல விலை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயத்திலேருந்து பொல்லாத விலை கொண்டு வர்றான் அப்போ வெறும் கெட்டது மட்டும் வெளியே வர்றதில்லை எங்கள் இருதயத்திலேருந்து நல்லதும் வெளியே வர்றது கெட்டதெல்லாம் ஒழிக்கணுமா இருதயத்தை சரி பண்ணும் நல்லதையே பிறப்பிக்கணுமா நல்லதையே நடக்கணுமா நமக்கு நல்லதை நடக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணுமா அப்போ இருதயத்தை சரி பண்ணணும் இருதயம் எப்படி இருக்குது அப்படிதான் வாழ்க்கை இருக்க போகிறது இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி தான் மனுஷன் இருக்க போகிறான் இருதயத்தில் என்ன இருக்குது இருதயத்தில் என்ன நினைக்கிறீங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு காரணமாக போகுது நல்ல ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கணுமா இருதயம் அங்கே ஒரு வேறு வழி இல்லை ஆ அதனால்தான் இங்கே வந்து வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறோம் எல்லோரும் லைனில் நினைக்க வச்சு தலையில் நான் கை வச்சுட்டா எல்லாேருக்கும் ஆசீர்வாதமான எதிர்காலம் வந்துடுறேன் நாளைக்கே பண்ணிடுறேன் நான் சிம்பிளாச்சே ஆ இல்லைன்னா ஒரு கைக்குட்டையில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன் நீங்கள் வரக்கூட வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படி வராது எதுக்கு அங்கேருந்து நீங்கள் வர்றீங்க இங்கே எதுக்கு நான் வர்றேன் எதுக்கு நான் இங்கே நிற்கிறேன் எதுக்கு மற்றதெல்லாம் பெருசாக நினைக்காமல் இதை பெருசாக நினச்சி நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ஏன்னா இருதயத்தை டீல் பண்ணுது வசனம் வந்து இருதயத்துக்குள்ளே போகுது இருதயத்துக்குள்ளே போகிற வசனம் அது இருதயத்தை சரி பண்ணி இருதயத்திலிருந்து ஒரு புதிய எதிர்காலத்தை நன்மையான ஒரு காரியங்களை உண்டாக்குகிறது தான் எல்லா நன்மையும் பிறக்க முடியும் தான் எல்லா தீமையும் வர முடியும் இருதயம்தான் காரணம் எல்லாத்துக்கும் நல்ல குடும்பம் வேணுமா தான் உண்டாக்க முடியும் வேறு எப்படி உண்டாக்க முடியும் சவுத்தில் சொல்கிறாங்க நல்ல நரமுடி ஆளை கொண்டாந்து அவரை டாக்ஸி வச்சு கூப்பிட்டு வந்து கல்யாணத்தில் அந்த நரமுடி ஆசீர்வாதம் வாங்கிடணும் ஏன்னா அதை வாங்கிட்டு எல்லாம் சரியாக போயிடும் நரமுடி சரி இவன் மண்டைக்குள்ளே சரியா இல்லையே இமே இருதயத்துக்குள்ளே ஒன்றும் சரியா இல்லையா அப்புறம் அப்படி சரியாகும் மேரேஜ் அப்புறம் எப்படி மேரேஜ் நல்லாயிருக்கும் யாரோ ஒருத்தர் வெள்ள முடி இருக்கவர் வந்து தலையில் வச்சுருதுனால எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன் என்ன கிறிஸ்தவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அவர் வெள்ள முடி வச்சுருக்கவர் வந்து கையை வச்சா எல்லாம் சரியாயிடும் ம் ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை இப்போது ஒரு ஒரு கல்யாணமாக போயிட்டு வரலாம் காலையில் உழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பாங்க ஐயோ கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க வசனம் இருதயத்துக்குள்ளே போய் இருதயத்திலிருந்து தான் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உண்டாகுன்றது வழங்கவே மாட்டேங்குது சொன்னால் விளங்கவே மாட்டேங்குது அதனால்தான் சபை அவசியம் போதகனை அவசியம் பைபிள் அவசியம் ஆவியானவர் அவசியம் இதெல்லாம் அவசியம் மொழியாக வேறு எதுவும் இல்லை எல்லாமே அப்படி தான் நல்ல தொழில் நல்லா இருக்கணுமா இருதயம் நல்லா இருக்கணுங்க நல்ல ஒரு விசுவாசம் நம்பிக்கை ஒரு விடாமுயற்சி கத்திரை பற்றி கொள்ளுற ஒரு இது இருதயமாக இருக்கணும் அதனால தான் இப்போ போட்டுட்ருக்கோம் என்னுடைய சேனலில் சாம்பி சலோதரின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள் இது இதெல்லாம் படசெல்லாம் எடுத்து போடுறதுக்கு அதில் போட்டுட்டு இருக்கோம் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கிற இருதயம் அப்படி உறுதியாக இருதயம் இருக்கும்போது தான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்குது அதில் துர் கேட்டும் அவன் பயப்படான் உலகம் துர்ச்செய்தி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு துர் வரும் நாளைக்கு இன்னொன்று வரும் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் துர்ச்செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் பயப்படாத ஒரு இருதயம் தேவை இல்லையா தோல்வி எங்கேருந்து உண்டாது இருதயத்திலிருந்து உண்டாகுது ஜெயம் எங்கேருந்து உண்டாகுது இருதயத்திலிருந்து உண்டாகிறது எல்லாமே இருதயத்திலிருந்து தான் உண்டாகிறது நல்லதும் இருதயத்திலிருந்தால் உண்டாகுது கெட்டதும் தான் உண்டாகிறது சரி அப்போ மனுஷனுடைய பிரச்சனை வெறும் அவனுடைய இன்டலெக்ட் அல்ல அவனுடைய மனதல்ல அவனுடைய அறிவல்ல அல்ல பிரச்சனை அறுவை காற்றிலும் ஆழமாக அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது பிரச்சனை அப்படிங்கிறது தான் வேதவாசனத்தின் போதனை இங்கே தான் கிறிஸ்தவர்களும் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க கிறிஸ்தவர்கள் கூட எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது வருஷமாக என்ன பண்ணிட்டாங்க மக்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துட்டா எல்லோரும் மேலே வந்துடுவாங்க நான் படிப்பை மட்டும் நல்லா படிக்கணும் தான் சொல்கிறேன் நான் படிக்கிறது நல்லது ஆனால் படிப்பு கொடுத்துட்டாலே எல்லாம் சரியாயிடும்ன்றாங்க ஆ அப்போ சுவிசேஷத்தெல்லாம் விட்டுட்டு போ படிப்பு கொடுக்குற வேலை இல்லைங்கிட்டோம் நம்ம ஆ படிப்பை கொடுத்து கொடுத்து எல்லோரும் இப்போ டபுள் டிகிரி வாங்கி வச்சுருக்குறாங்க எல்லோரும் மூணு நாள் டிகிரி வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் உலகம் பெட்டர் ஆகிடுச்சா இன்றைக்கும் அவ்வளோ பகை அவ்வளோ வெறுப்பு அவ்வளோ கசப்பு அவ்வளோ யுத்தம் இப்படி தான் இருக்குது உலகம் வர வர மோசமாக தான் போயிட்டு இருக்குது ஏன் யாக்கோபில் சொல்கிறார் ஏன் நீங்கள் யுத்தம் பண்ணுகிறீர்கள் இருதயம் உங்களுடைய இருதயம் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுகிறது தவறான ஆசையில் உள்ள வளர்த்துக்கிறீங்க அதுக்கு இடையாக யாரை வரும்போது யுத்தம் பண்ணக்கூட ரெடியாக இருக்கிறீங்க அதனால தான் யுத்தம் பண்ணுறீங்கன்றார் மனுஷன் வந்து வெறும் ஒரு அறிவு உள்ளவன் மட்டும் அல்ல அவனுக்கு இருக்கிற பிரதானமான காரியம் எல்லாம் அவனுடைய அறிவிலிருந்து வரவில்லை அறிவை காட்டிலும் ஆழமாய் ஒன்று இருக்கிறது அதிலிருந்து தான் எல்லாம் உண்டாகிறது அப்படின்னு வேதவாசனம் போதிக்குது ரொம்ப முக்கியமான ஒரு போதனை அறிவிலருந்தான் எல்லாம் வருதுன்னு யூனிவர்சிட்டியில் போச்சுருவாங்க இருதயத்தை தான் இப்போ சர்ச்சு போதிக்குது அதனால தான் சர்ச் வந்து ரொம்ப முக்கியம் அறிவைக் காட்டிலும் ஆழமான ஒரு பகுதி இருக்குது அவனுக்கு அதுலேருந்து தான் எல்லாம் வருது அதனால் எவ்வளவு அவன் படித்தவனாக இருந்தாலும் எவ்வளவு ப்ரில்லியண்டானவனாக இருந்தாலும் எவ்வளவு அவன் படித்திருந்தாலும் அறிவு இருந்தாலும் அவன் எதுனால் ஆளப்படுகிறான் ஒரு பேஸ் இன்ஸ்டிங்கு அவனுக்குள்ள இருக்குது ஒரு எலிமெண்டல் இன்ஸ்டிங்க் சொல்லலாம் ஒரு அடிப்படையான காரியம் அங்கே இருக்குது இந்த அறிவெல்லாம் ரொம்ப மேலான காரியங்கள் மேலான காரியங்களால் அவன் ஆளப்படவில்லை ஒரு பேஸ் இன்ஸ்டிங்க்னால் அவன் ஆளப்படுறான் அது என்னன்னா இருதயம் அவன் தெரிஞ்சதை செய்யல அறிந்ததை செய்யலை அவன் உணர்ந்ததை செய்கிறான் இருதம் என்ன சொல்லுதா அதுதான் செய்கிறான் மனுஷன் அப்படிங்கிறத வேதம் போதிக்கிறது பெரிய ரெவலேஷன் இது மனுஷன் தனக்கு தெரிஞ்சு அறிஞ்சு வச்சுருக்கிறது அறிவுபூர்வமாய் தெரிந்ததன்படி நடக்கிறது இல்லை எதன்படி நடக்கிறான் உணர்வு பூர்வமாய் அவண்டி இருதயத்திலிருந்து தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று வேதவாசனம் போதிக்கிறது ரொம்ப ஏழாம் அதிகாரத்தில் அப்போஸ் நான் இப்பவுல தான் சொல்கிறார் பாருங்க ஏழாம் யாத்திரை சொல்கிறாரு இருபத்தி மூணாம் வசனத்தில் பாருங்கள் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க கண்டேன் சொல்கிறாரு மனதில் ஒரு பிரமாணம் இருக்குது கத்தருடைய பிரமாணத்தை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன் பத்து கற்பனெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நல்லா படித்தவர் உயர்ந்த அறிவு பிஹெச்டி லெவலுக்கு அந்த காலத்தில் படிச்சிருக்கவர் அவ்வளோ பெரிய அறிவாளி அவர் பக்திமான் அவர் சொல்கிறாரு என்னுடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க கண்டேன் எனக்குள்ள மனதின் பிரமாணம் ஒன்று இருக்குது என்ன அது மனதின் பிரமாணம் நான் எதை நம்புறேன் எதையெல்லாம் நானே அறிஞ்சிருக்கிறேன் அதுதான் மனதின் பிரமாணம் அதை எதிர்த்து போராடுகிற வேறொரு பிரமாணம் இருக்குதுன்றார் அனதர் லா தட் இஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் வாட் ஐ நோ

ஏன் என்னுடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக இன்னொரு பிரமாணம் போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆமா எனக்கு அறிவு சொல்லுது இதெல்லாம் தப்புன்னு ஆனா அதன்படி என்னால் வாழ முடியல அறிவின்படி என்னால் வாழ முடியல வேற ஒரு உணர்வின்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அதை விட ரொம்ப அடிப்படையாக இருக்கிற ஒரு காரியத்திலிருந்து நான் ஆளப்படுகிறேன் என்னுடைய இருதயம் இது விளங்கிட்டனால உலகம் என்னன்னு விளங்கிடும் இது வழங்கிடுச்சனாலே ரொம்ப படித்தவங்க ஏன் ரொம்ப அசிங்கமான தவறுகள்லாம் செஞ்சிட்றாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியாது அவங்களுக்கு அறிவே இல்லையா நிறைய அறிவு இருக்குதுங்க உயர்ந்த படிப்பு படிச்சிருக்கிறாங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க இவ்வளவு இழிவாக கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா பைபிள் விலங்குலன்னா பைபிள் தெரியலன்னு அர்த்தம் பைபிள் சொல்லுது இருதயம் அப்படி இருக்குதுப்பா இருதயம் அப்படி இருக்கிறதுனால எவ்வளவு உயர்ந்த காரியங்களை அறிந்து வைத்திருந்தாலும் எவ்வளவு உயர்வான காரியங்களை கொள்கை ரீதியாக படிச்சிருந்தாலும் அதன்படி நான் வாழலையே இருதயம் கோளாறு இருக்குது அதன்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அதனால தான் உயர்வான ஃபிலாசபியெல்லாம் படிச்சுட்டு உயர்வான தெரிஞ்சிட்ட பிறகு அற்பமான இழிவான சில்லறத்தனமான காரியங்களை மனுஷன் உள்ளே செஞ்சிகிட்டு இருப்பான் இவ்வளோ பெரிய மனுஷன் இப்படி இருக்கிறாரையா அப்படின்னா அதுக்கு தான் காரணம் இருதயம் எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு வழங்குது உங்களுக்கு இருதயம்தாங்க பிரச்சனை அதுக்கு ஏன்னா அவன் அறிவிலேருந்து வாழலை எதுலேருந்து வாழுகிறான் இருதயத்துலேருந்து வாழறான் இருதயத்தை சரி பண்ணாமல் வெறும் அறிவை சரி பண்ணால் ஒன்றும் மட்டும் முடியாது இருதயத்தை சரி பண்ணிவிட்டு அப்புறம் அறிவை வளர்த்தா அதில் பிரயோஜனமாக இருக்கும் அறிவை யார் வேணால் போய் வளர்த்துக்கலாம் யூனிவர்சிட்டியில் போய் படித்தா அறிவு வந்துடும் இருதயத்தை கத்தர் ஒருத்தர் தான் சரி பண்ண முடியும் கத்தர் ஒருத்தர் தான் சரி பண்ண முடியும் பவுல போஷன் கதர்றாரு நிர்பந்தமான மனுஷன் தான் அடுத்த வசனம் இருபத்தி நாலாம் வசனத்தில் சொல்கிறாரு இருபத்தி மூணில் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற இன்னொரு பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்குறேன் வேறொரு பவர் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன ஆளுது நினைக்கிறத நான் செய்ய முடியலையேன்றாரு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் இந்த பாவத்தில் விழுந்து போன இந்த சரீரத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்லருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார் கண்டுபிடிச்சிட்டாரு ஆன்சரை நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்ப இதைத்தான் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் ஏழாம் மாதத்தில் இப்படி சொல்லியிருக்குது மாம்ஸ சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது அந்த பகை என்ன அர்த்தம் அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது நியாயப்பிரமாணம் தெரிஞ்சதுனால அவர் சதுபடி நடப்பான்ற அர்த்தம் கிடையாது கீழ்ப்படிய கூடாமல் இருக்குதே அதுதான் பவுல் சொல்கிறாரு ஏன் தேவ தயவு இவ்வளவு பெற்றிருக்கிற தேவனு இவ்வளோ நேசிக்கிறார் இவ்வளோ ஆசீர் வச்சிருக்கார் ஆபராமன் பிள்ளைகளை அவ்வளோ ஆசீர் தேவனுடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளை ஏன் அசட்டை பண்ணுறீங்க ஏன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவோ அது நடத்த மாட்டேங்குது நடத்துறதுக்கு தான் தயவு காட்டுறாரு நீ மனம் திரும்புவது தான் காத்துட்டு இருக்காரு ஆனால் மனம் திரும்பாமல் எதிராக போயிட்டுருக்குற நேராக ஏன் ஏன்னா இதனால தான் இருதய கடினம் இருதயம் பிரச்சனை இருதயம் தேவனுக்கு விரோதமான பகையில் இருக்குது இருதயம் தேவனை வெறுக்குது பாவத்தில் பிறந்து வளர்ந்த மனுஷன் அவன் மனம் திரும்பி அவன் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவனுடைய இருதயம் தேவனை வெறுக்கிற இருக்கிறது அதனால தான் யாராவது ஒரு சயின்டிஸ்டாவது யாராவது ஒரு ஃபிலாசபராவுது கடவுள் இல்லைன்னு நிரூபிச்சுட்டா ஏ பெரிய கொண்டாட்டமே நடக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஜனங்கள் ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்காடு அப்பா புண்ணியவாம்பா நீ கடவுள் இல்லைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிவிட்டு நல்ல காலம் போதும் இன்னும் நம்ம தலை தெறிக்க ஆடலாம் அப்படிம்பாங்க எப்படா யாராவது கண்டுபிடிப்பாங்கன்னு காத்துகிட்டுருக்குறாங்க ஏன்னா தேவனை வெறுக்குது இருதே இருதேன்னு சொல்லி வேணாம் தேவன் கடவுள் வேணாம் பத்து கற்பனைலாம் யாராவது கெட்டதுன்னு சொல்ல முடியுமா பார்த்துட்டு தாவப்பனை தாயும் காணம் பண்ணுவேன் கெட்டதா இது களவு செய்யாது கெட்டதா கொலை செய்யாது இருப்பதா கெட்டதா எல்லாம் நல்லது தான் ஆனால் அதை பின்பற்ற மனதில்லை தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடாது அப்படிங்கிற ஒரு இருதம் இருக்குது விபச்சாரம் செய்யாது இருப்பார் நல்லது ஆனால் அது என்னது அது ஆ தான் பண்ணுறாங்க ஒருத்தன் ஒருத்தாங்க எல்லோருந்தும் இப்படி பண்ணுறாங்க ஆ இதை போய் பண்ணாத என்ன எப்படி எப்படி இருக்குது பாருங்க கதை உள்ள பகை இருக்குது கடவுளுக்கு விரோதமான பகை சரி ரெண்டாவது கடினம் இருதய கடினம்னு சொல்லியிருக்கு இல்லையா அதை பாருங்கள் இந்த ரெண்டாவது ஆறு அஞ்சாம் வாசனத்தில் மன கடினம் எல்லாம் சொல்லுவாங்க கடினம் ஹார்ட்னஸ் இந்த ஹார்ட்னஸ்ஸை பற்றி கொஞ்சம் பாருங்கள் நான் ஒரு ரொம்ப ஒரு லேபரராக ஒர்க் பண்ணுற ஆள் கையால் போய் கல்யாணம் மண்ணையும் எடுத்து வேலை செய்கிற ஆளுடைய கையை பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் இல்லையா கேலஸ்டாக இருக்கும் அதாவது காப்பு காய்ச்சி அப்படி இருக்கும் அவருடைய கை வித்தியாசமாக இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது சுச்சுவேஷன் இது இன்னும் கொஞ்சம் நல்ல உதாரணம் ஒன்று சொல்கிறேன் களிமண் எடுத்துங்க நான் சின்ன பையன் இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்தேன் பாருங்கள் அப்போ பிரமாதமாக களிமண் தருவாங்க எங்களுக்கு களிமண்ணால் அது எங்கேருந்தோ கொண்டாடுறாங்கன்னு அது அவ்வளோ ஜோராக இருக்கும் அது அதை வச்சு நாங்கள் பல விதமான பொம்மைகள் அது இது செய்வோம் எங்களுக்கு கற்பனைக்கு வந்ததெல்லாம் செய்யணும் அந்த மாதிரி நர்சரி ஸ்கூலில் அப்படி கற்றுக் கொடுத்தாங்க பாருங்கள் அதை வச்சு பெனஞ்சா எப்படி வேணா பண்ணிடலாம் நீங்கள் எப்படி வேணா ஷேப் பண்ணலாம் அதை என்ன வேணா பண்ணலாம் அதை வச்சு அந்த மாதிரி வளைஞ்சி கொடுக்கும் அது இல்லையா அதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அந்த அதே களிமண்ணில் சூரிய ஒளி நல்லா வீசிச்சுன்னா அது அப்படியே வச்சிங்கன்னா சூரியனுக்கு எதிராக வச்சிங்கன்னா அதை சூடு பண்ணிங்கன்னா என்ன ஆகும் செங்கல் ஆகிடும் எடுத்து யாரையாவது அடித்தா செத்தே போயிடுவாங்க அந்த மாதிரி ஆகிடும் அவ்வளோ ஹார்டாக இருக்கும் அது வளையாது அதுக்கப்புறம் வளைக்க முடியாது என்ன சொல்ல வர்றேன் தேவனுடைய தயவு பொறுமை நீடிய சாந்தமுங்கிறது சூரிய ஒளி மாதிரி வீசி கொண்டு இருக்கிறது நம்ம மேலே தயவை காட்டுறாரு பொறுமையை காட்டுறாரு நீடிய சாந்தத்தை காட்டுறாரு இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த சூரிய ஒளி சில காரியத்தை மெல்ட் பண்ணுது சிலதை வந்து கடினமாக்குது பட்டரை வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும் சூரிய ஒளியில் வச்சிங்கன்னா இதை வச்சிங்கன்னா ஹார்டாக அப்போ போசல் என்ன சொல்கிறாரு இந்த தயவு பொறுமை நீடிய சாந்தம் காட்டுறதுனாலேயே கத்தர் காட்டுறதுனாலயே அவர் எது காட்டுறாரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவனை கொண்டு வரணும் அவன் அதை பார்த்தே மனம் திரும்பணும் ஐயோ கடவுள் நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன் என்னை இவ்வளோ ஆசீர்வச்சிருக்காரு இவர் தான் கடவுள் அப்படின்னு வரணுன்ற மாதிரி கொண்டாடுறாரு அவர் ஆனால் இவன் வந்து இவ்வளோ நாள் எந்த ஞாயிற் தீர்ப்பும் வரல இனிமேல் என்ன ஏன் வரப்போகுது இத்தனை ஆயிரம் ஆண்டில் வராது ஞாயிற் திருப்பி சும்மா பயம் காட்டாதப்போ நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன் இவன் கடினம் இருதயம் அப்போ பாருங்கள் சுவிசேஷத்தை கேட்குறப்ப என்ன நடக்குது மறுபடியும் 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 கேட்டு மறுபடியும் மறுபடியும் அதை நிராகரித்து இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கும்போது தேவ தயவில் வாழ்ந்துக்கிட்டு எந்த தண்டனையும் அனுபவிக்காமல் ஏதோ தப்பிச்சிக்கிட்டே வர்றதுனால என்ன ஆகுது இருதயம் இழகி கற்றுட்டு திரும்புறதுக்கு பதிலாக இருதய கடினம் அங்கே ஏற்படுகிறது அதான் எவ்ரே மூணு பன்னெண்டு வாசத்தில அவிசுவாசமில்லை பொருளாத இருதயம் உங்கள் ஒருவனுக்கு விராதபடிக்கு எச்சரிக்கையாகும் பதிமூணு பார்வங்களுக்கு ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் யாரும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாத பாவம் வந்து வஞ்சிக்குது பாவம் வந்து பொல்லாது பாருங்கள் பாவம் என்ன பண்ணுது எப்படி வஞ்சிக்குது சொல்லுது ஒன்றும் ஆகாதுப்பா ப எல்லாம் பண்ணுறாங்க என்ன எடுப்போகுது சும்மா அந்த பிரச்சனையாக இருக்கும் பாங்க ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆகலை நல்லா தானே இருக்கிறேன் நான் அக்கினியா வந்து விழுந்துறப்போகுது தலையில் வந்து நான் ஒன்று ஆண்டு வர சாவு போகிறாரா கையை ஒடிச்சிட போகிறா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் ஆகாது தண்டன எதுவும் கிடைக்காது பயப்படாது நீ அதுதான் அந்த பாவத்தின் வஞ்சனை வஞ்சனை என்ன சொல்லுது தயவு வந்து கடவுள் வந்து இறக்கத்தோடு காட்டுறாரு தயவு நம்ம மனம் ஒன்று ஆனால் இவன் எப்படி சொல்கிறான் அதை இன்டர்பிரேட் பண்ணுறவன் அந்த பாவத்தை பாவத்தின் வஞ்சனை என்ன ஒன்றாகாது பார் அவன் செய்தால் ஒன்றும் ஆகலை இவன் செஞ்சால் ஒன்றும் ஆகலை எல்லோரும் செய்கிறாங்க ஒன்றும் ஆகலை நம்ம செஞ்சாலும் ஒன்றும் ஆகக்கூடாது இதுதான் ஒரு பெரிய பாவத்தின் வஞ்சனை சரி அடுத்த வார்த்தையை பார்ப்போம் ஏன் அஞ்சாம் வசனத்தில் இருதயன்ற வார்த்தை பார்த்தோம் கடினம்ன்றதை பார்த்தோம் குணப்படாத இம்பெனிட்டன்ட் அப்படின்னு வருது இங்கிலீஷில் இம்பெனிட்னா குணப்படாத அதாவது மனம் திரும்பாத ஒரு இருதயம் மனம் திரும்ப முடியாத நிலையில் இருக்கிற ஒரு இருதயம் கேட்குறாங்க கேட்குறாங்க சுவிசேஷத்தை கேட்குறாங்க ஆனால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அந்த தேவ தயவரில் நடத்த முடியல ஏன்னா அவளுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறார்கள் மனம் திரும்பாமல் போயிடுறாங்க இசைக்கில் தீர்க்கதி புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசரத்தில் தான் கத்தர் சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு இருதயம் கடினமாக இருக்குது ரட்சிப்புனப்போ என்ன ஆகுது கத்தர் சொல்ல அந்த கடினமான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை உனக்கு தருவேன் கத்தர் ஒரு மனுஷனுக்கு அந்த கடினமான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை கேட்கக்கூடிய வளையக்கூடிய கடவுளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தரலைன்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படவே முடியாது வெறும் மைண்ட செருப்பு இல்லை ரட்சிப்புங்கிறது இருதயத்தை கத்தர் ஒரு புதிய இருதயத்தை தர வேண்டும் நிறைய பேர் சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப கேட்டு 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 இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இந்த பாவத்தின் வஞ்சனையில் வாழும்போது என்ன ஆகுதுன்னா கடினமாய் கடினமாயி கடினமாகி இன்னும் ரொம்ப கடினமாகி மனம் திரும்ப முடியாத ஒரு இருதயமாக ஆகிறது அதனால சுவிசேஷத்தை கேட்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் மனம் திரும்பணும் மனம் திரும்பலைன்னா அது இருதய கடினத்தில் போய் முடியும் பிறகு நடக்கிறது வேறு மாதிரி ஆகிடுது சரி ஏன் நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்கன்றத காரணம் சொல்கிறாரு அவங்களுக்கு விளங்கலை அது ஏன் மனம் திரும்பதில் ஏற்பட மாட்டேங்கிறதுன்னு விளங்கலை மனம் திரும்புதலுக்கு எதுவாக நடத்தி இருக்கணும் தேவதாய்வு ஆனால் அவங்க மனம் திரும்பலை ஏன் விளங்கலை இப்படி சொல்கிறாரு உன்னுடைய மனக்கடினம் குணப்படாத இருதயம் அதான் காரணங்கிறார் சரி மூணாவது இன்னொரு காரியம் நீங்கள் தெரியாமல் இருக்கு நாலு காரியம் தெரியல உங்களுக்குன்றார் இந்த மாதிரி தேவதாயவை தப்பாக இடம் போடுறவங்களை பார்த்து சொல்கிறார் நாலு காரியம் உங்களுக்கு தெரியல ஒன்று தேவதாயவு உங்களை மனதுபலுக்கு எதுவாக நடத்துறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது தெரியல உங்களுக்கு புரிஞ்சுக்கல நீங்கள் ரெண்டாவது ஏன் மனக்கடின ஏன் வந்து நீங்கள் மனம் திரும்பவே மாட்டேங்கிறீங்கன்றது உங்களுக்கு புரியல உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த இருதய மனக்கடிதம் இருதயம் மனக்கடினம் குணப்படாத இருதயம் மனக்கடினம் இது விளங்கலை உங்களுக்கு அப்படிங்கிறாரு அதனால தான் நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறீங்கன்றார் மூணாவது இன்னொரு காரியம் வழங்கலைன்றார் அது என்ன இப்படி வாழுகிறவர்கள் தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கரின் நாளிலே உனக்காக கோபாக்கரை குவித்து கொள்ளுகிறாயே அஞ்சாவசனம் பாருங்கள் இப்படி வாழுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்களா மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கிர நாளிலே உனக்காக கோபாக்கிரையை குவித்து கொள்ளுகிறாயே ஏ இங்கிலீஷில் ரொம்ப நல்லா யோர் ஸ்டோரிங் அப் ஃபார் யோர் செல்ஃப் ராத் கோபாக்கிரை குவித்து கொள்ளுகிறாயே அப்படிங்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு இன்னொரு காரியம் உனக்கு புரியலப்பா அது என்னென்னா நீ எவ்வளவு தடவை கேட்டு கேட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறியோ ஆ எவ்வளோ நாள் கடத்துறியோ எவ்வளோ நாள் இப்படி அக்கிரமத்திலியோ வாழ்ந்துகிட்ருக்கிறியோ அவ்வளவுக்கு அதிகமாக நீ கோபாக்கினே உனக்காக குவித்து வைத்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறார் ஆ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நாலாம் வசனத்தையும் அஞ்சாவசனத்தையும் கம்பேர் பண்ணுங்கள் இந்த கம்பேரிசனை பாருங்கள் நீ தேவ தயவு நாலாம் வசனம் நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே எல்லாம் சொல்லுங்கள் ஐஸ்வர்யத்தை எதை அசட்டை பண்ணுறாங்களா தயவின் ஐஸ்வர்யத்தை கடவுள் தயவாக இருக்கிறார் த குட்னஸ் ஆஃப் காட் த ரிச்சஸ் ஆஃப் காட்ஸ் குட்னஸ் தேவனுடைய தயவின் ஐஸ்வர்யத்தை எப்போ எவ்வளோ அதிகமாக காட்டுறாரு தயவை அதை வந்து அசட்டை பண்ணுறாங்க அவங்க ரிச்சஸ் தேவ தயவு வந்து எக்கச்சக்கமாக குவிந்து கிடக்குறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு அஞ்சாம் வசனத்தில் வேறு ஒன்றையும் குவிச்சிகிட்டு இருக்கிறான்னு சொல்கிறாரு அதே மாதிரி வார்த்தை பயன்படுத்துகிறார் உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோவாக்கினை நாட்டிலே உனக்காக கோவாக்கினியை குவித்து கொள்ளுகிறாயே ஒரு பக்கம் தேவ தயவு குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏராளமாக இருக்கிறதை அதை அனுபவிச்சிட்டு ஆனால் அந்த தேவ தயவை உன்னை மனம் திரும்பும்படி நடத்துறதுக்கு இடம் கொடுக்காம இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருந்தேன் நான் என்ன பண்ணுற கோபாக்கினையே குவித்து வைத்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறார் அது பண்ண பண்ண குவித்து வைத்து கொண்டிருக்கிறாய் என்றார் ஒரு பக்கம் தேவ தயவு குவித்து வைத்துக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் வந்து கோபாக்கினியே இவங்க குவிச்சு வச்சுட்டுருக்கிறான் இந்த ஸ்டோரிங் அப் அல்லது குவித்து வைத்துக் கொள்றாயேங்கிற வார்த்தை ரொம்ப பிரமாதமான ஒரு வார்த்தை குவித்து வைக்கிறது என்னென்ன சேர்த்து வைக்கிறது நம்ம ஊரில் இந்த வெள்ளி பொண்ணெல்லாம் வாங்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்க போய் மாதம் மாதம் போய் இந்த கடையில் போய் ஆயிரம் ரெண்டாயிரம் கட்டி 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 அப்படியே சேர்க்குறது சேர்த்து அப்புறம் கொண்டாந்து அதை வாங்கிட்டு வந்து வைக்கிறது அப்புறம் திருப்பியும் போய் சேர்த்து வருஷம் முழுக்க கட்டி அப்படி திருப்பி கொண்டு போய் இப்படி தான் பண்ணுறாங்க இல்லையா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து லாக்கரில் போட்டு போட்டு வச்சு ஒரு ஒரு கிராமமாக பார்த்து சேர்த்து 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 வைக்கிறாங்க அப்புறம் நிறைய சேர்ந்துருது ஆ பல அதை பண்ணிக்கிட்டே வர்றாங்க இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளுகிறவன் சுயசை கேட்டு கேட்டு திரும்பாதவன் அவன் சேர்த்து வைக்கிறான் இந்த மாதிரி தான் சேர்த்து 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 வைக்கிறான் இது வந்து கெட்ட விதத்தில் சேர்த்து வைக்கிறது இதை சேர்த்து வைக்கக்கூடாதுங்க இந்த அக்கௌண்ட்டு காலியாக இருக்கணும் என்னத்தை சேர்த்து வைக்கிறான் கோபாக்கினி சேர்த்து வைக்கிறான் இதில் ரொம்ப மோசமான காரியம் என்னென்னா கடவுள் கோபாக்கினே இவன் மேலே சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றார் இவன் தப்பு போகும்போதெல்லாம் அங்கே கணக்கில் எழுதிக்கிட்டு வர்றாரு கோபாக்கினை சேர்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வேற அது ரொம்ப கடவுள் கண்டிப்பாக பண்ணணும் நினைப்பேன் நான் இதில் என்ன துக்ககரமான காரியம்னா இவன் குவித்து வைத்து கொள்ளுகிறான் இது எந்த எங்கே போய் சொல்கிறது நீ குவித்து வைத்துக் கொள்ளுகிறாய் என்பது அறியாம இருக்கிற ஏன்றாரு கோபாக்கினியை குவித்து கொள்ளுகிறாயே கடவுள் குவித்துருக்கிறாருன்னு சொல்லலை கடவுள் கூச்சிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லலை நீ கூச்சிட்டு இருக்கிறியே அப்படிங்கிறார் என்ன ஆக்கப்போர் பாருங்க யாராவது செய்வாங்களா இதை நமக்கு எதிராகவே தீர்ப்பு நாளிலே கோபாக்கினை நம் மீது வந்து கொட்டப்படும்படியாக ஏராளமாக கூச்சி வைப்பமா நம்ம சேர்த்து வைப்பமா எழுபது எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து நிறைய குவிச்சு 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 வச்சு ஒரு நாள் நம்ம தலையில் வந்து கொட்டுற மாதிரி சேர்த்து வைப்பும் மாயராது அதைத்தான் பண்ணிக்கிட்டுருக்கீங்கன்றார் நீ எவ்வளோ யூதர்கள் வந்து ரொம்ப அவங்க நினைக்கிறாங்க ஆ நான் ஓகே எனக்கு ஒன்றா நீ வந்து நீ செய்கிற காரியங்களை பார் நீ வாழ்கிற வாழ்க்கையை பார் என்ன மனம் திரும்புதல் இல்லை ஒன்றுன்றார் இப்படியே போயிட்டு இருந்தீன்னா கோபாக்கினி மேலே குவித்து வை நீ நினைக்கிற யூதனுக்கு வராதுன்னு சத்தியத்தின்படி ஞாய்ந்து இருக்கிற ஒரு கத்தர் குவித்து வைத்துக்கிட்டு இருக்கிற எக்கச்சக்கமாக குவித்து வச்சுட்டு இருக்கிற சேர்ந்துக்கிட்டு இருக்குது ஜாக்கிரத அப்படிங்கிறார் இது ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம் கடவுள் குவித்து வைக்கிறாருன்னு சொல்ல இவன் குவித்து வைத்து கொண்டு இருக்கிறான் இவன் தலையில் கொட்டுறதுக்கு இவன் தலையில் வர்றதுக்கு இவனே தனக்கு விரோதமாகவே குவித்து வைத்து கொண்டிருக்கிறான் இதெல்லாம் அறியாமல் இருக்கிறீங்க அப்படின்றார் இது தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கிற கோபாக்கினேன்னு நான் சொன்ன உடனே நீ வந்து இது புறஜாதிகள் குறோம் அவனுக்கு குறை இவனுக்கு குறையான குறாது நான் பெரிய யோகியன்னு நினச்சிட்ருக்கு கிடையாது அப்படிங்கிறார் சரி நாலாவது இன்னொரு காரணம் இன்னொன்று சொல்கிறார் இன்னொரு காரியம் உங்களுக்கு விளங்கலைன்றார் முதல்ல என்ன விளங்கலைன்றார் தயவு வந்து மனம் திரும்புதலுக்கு எதுவாக உங்களை நடத்தும்படியாக தான் தயவு காட்டுறார் கர்த்தர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்றார் தயவு உனக்குள்ளே மனம் திரும்புதல் ஏற்படுத்தணும்பா அதை புரிஞ்சுக்கலையே நின்றார் ஆ ரெண்டாவது எதுனால நீ மனம் திரும்ப முடியாமல் இருக்கிற அதையும் புரிஞ்சுக்கலை உன் மனக்கடினம் இருதய குணப்படாத இருதயம் அதையும் புரிஞ்சுக்கல நின்றாரு மூணாவது நீயே உனக்கு எதிராக தேவ நீ குவித்து வச்சுக்கிட்டே வர்ற இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம் அப்படிங்கிறார் நாலாவது நியாயத்தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது அன்றைக்கு கத்தர் நியாயம் தீர்க்க போகிறாரு அப்படிங்கிறத அறியாமல் இருக்கிற நீ இந்த காரியமும் புரியல உனக்கு நியாயத்தீர்ப்பு நாள் என்கிற ஒரு நாள் இருக்கிறதுங்கிறத மறந்துட்ட நீ அப்படிங்கிறார் அதுதான் வழங்காத காரியம் நாலாவது காரியம் நியாயத்தீர்ப்பு நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள் நியாயத்தீர்ப்புங்கிறது ஏற்கனவே ஒரு விதத்தில் மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் தான் வேதம் போதிக்குது பல விதத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி நடக்கிற யுத்தங்கள் பகைகள் விரோதங்கள் கசப்புகள் போராட்டங்கள் கலகங்கள் எல்லாம் பாருங்கள் கடவுள் வேணான்னு சொல்லி தள்ளப்பட்ட மனுஷனுக்கு சமாதானமே இல்லை தான் யுத்தம் பண்ணிகிட்டு அறிவு வளர்ந்துருச்சுன்றாங்க எக்கானமி வளர்ந்துருச்சுன்றாங்க எல்லாம் வளர்ந்துருச்சுன்றாங்க எல்லாத்தையும் வச்சு நல்லா பெரிய பெரிய ஆயுதம் பண்ணி இன்னும் சீக்கிரமாக அழிக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு நிறைய பேரை கொலை பண்ணுறதுக்கு இன்னும் பயங்கரமான ஆயுதங்கள் உருவாகிட்டு இருக்குது இப்போல்லாம் தரையில் போய் ஃபைட் பண்ணுறது எல்லாம் மேலே வந்து முடிச்சிட்டு போயிடுறாங்க இல்லைனா ஷாக் அண்ட் ஆ மேலே வந்து பிளெயினில் பறந்து வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் எவ்வளோ குயிக்காக கொல்ல முடியுமோ கொள்கிறான் ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு பாம்பு எல்லாம் டெவலப் ஆகிருக்கு அறிவு வளர்ந்துருக்குது இந்த அளவில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது கடவுளை வேணான்னு சொன்னால் மனுஷன் கடவுள் அவனுக்கு ஒப்பு கொடுத்துறேன் சரி இனி இப்போ இஷ்டப்படி வாழ்ந்துக்கோ எப்படி இருக்கு பாரு வாழ்க்கை அதனுடைய விளைவு தான் இருக்குது இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற பல தீமைகள் கேடுகள் பொல்லாப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு கடவுளுடைய நியாய தீர்ப்பு தான் எப்படி நான் சொல்ல முடியாது ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தேன் வேணாம ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அதாவது இருபத்தொன்னாம் வசனம் வாசனம் இல்லையா தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மய்மைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளால் வீணரானார்கள் உணர்வு அவருடைய இருதயம் இருளடைந்தது இல்லையா அப்புறம் அவங்களுக்குன்னு தெய்வங்களை செய்து அவங்களே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு ஏற்ற தெய்வங்களை நாங்களே செஞ்சுக்கிறோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு வணங்க ஆரம்பிச்சாங்கன்னு இருக்குது இருபத்தி மூணில் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லி இது நிமித்தம் யாரை பார்த்து சொல்கிறாரு அவனுக்குன்னு தெய்வங்களை உண்டாக்கி வச்சுக்கிட்டான் பாருங்கள் ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார்னு தெரிஞ்சும் அவரை வணங்காமலும் ஸ்தோத்திரியாமலும் மய்மைப்படுத்தாமலும் வீணான சிந்தனை உள்ளவர்களாகி உணர்வுள்ளாத இருதயத்தை வச்சுக்கிட்டு ஞானிகள் என்று எண்ணி பைத்தியக்காரராகி பல்வேறு தெய்வங்களை தங்களுக்காக உண்டாக்கி கொண்டார்களே அவர்களை பார்த்து சொல்றாரு இது நிமித்தம் இருபத்தி நாலு அவசரம் கவனிங்க அப்படிப்பட்ட ஆளில் பார்த்து சொல்றாரு இது நிமித்தம் எது நிமித்தம் நீ உனக்குன்னு கடவுள் வேணான்னு சொல்லிட்டு உனக்கு சொந்தமாக நீ உனக்கு இஷ்டமாக கடவுள் இல்லை இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயங்களில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோட ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அது நியாய தீர்ப்பு இல்லையா யாரை ஒப்பு கொடுத்தாரு நான் இஷ்டப்படி வாழ்வேன் அக்கிரமமாக வாழ்வேன் எதை வணங்கணுமோ நான் வணங்கிக்குவேன் எவனை எனக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னவனை பார்த்து சொல்கிறாரு இதனால தான் சரி நீ யார வணங்கணுமோ வணங்கிக்கோ நீ எப்படி வாழணுமோ வாழ்க்கணும்னு ஒத்து ஒப்பு கொடுத்துட்டார் கடவுள் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தார்ன்றது ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் என்று சொல்கிறாரு எங்கள் எங்கள் நாட்டுக்காக ஜபம் பண்ணுங்க வாலிபர்கள் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறாங்க பெரிய குழப்பமாக இருக்குது அப்படின்னா என்ன குழப்பம்னு கேட்டேன் ஏன் நல்ல பணக்கார நாடு எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஏன் எக்கானமிலாம் பயங்கரமாக இருக்குது இங்கே காட்டில் நூறு மடங்கு சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன் ஆ அதெல்லாம் இருக்குதுங்க ஆனால் பிரச்சனை ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்ன பிரச்சனை என்ன இந்த காலத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆணா பெண்ணாங்கிறதே தீர்மானிக்க முடியல பள்ளிக்கூடத்துக்கு போனால் டீச்சர் கேட்குறாங்களாம் ஏன் நீ பெண்ணாக இருக்கணும்னு விரும்புறியா அப்படின்னா பையனை பார்த்து கேட்குறாங்களாம் பொண்ணை பார்த்து கேட்குறாங்க நீ ஆணாக இருக்கணும்னு விரும்பியே இருக்கலாம் நீ ஏன் இருக்கக்கூடாது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டாங்க பாருங்கள் சின்ன பிள்ளைங்க அவங்கள பெற்றோரே தடுக்க முடியாது இப்போது அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அவங்க தீர்மானிச்சுக்கலாம் நான் பெண்ணாகிட போகிறேன் நான் ஆனா போகிறேன் ஏன்னா அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தீர்மானிச்சுக்கலாம் இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை பரவலாக அப்படியே பரவிக்கிட்டு இருக்குது தீ பரவுற மாதிரி நாடுகள் எங்கும் ஒரு பெரிய போச்சுங்க இது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்றார் அவர் என்னத்த சொல்கிறது நான் ஆனால் பெண்ணான்னு தெரிலன்னா அப்புறம் என்ன அதை அதை விட பெரிய ஏதாவது கன்ஃபியூஷன் ஏதாவது இருக்குதா அவ்வளோ பெரிய ஒரு இது எங்கேருந்து வந்தது இதெல்லாம் என் இஷ்டப்படி நான் வாழ்வேன் எப்படி வேணா வாழ்வேன் எனக்கு யார் சொல்கிறது என்னை விட ஞான் யாரும் கிடையாது கடவுளாவது அதாவது எனக்கு ஏற்ற மாதிரி கடவுளை நான் உண்டாக்கிக்குவேன் எனக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நான் அமைச்சிக்குவேன்னு சொன்னவனே அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு பாருங்க அதனால் வந்த விளைவு அது ஒரு நியாயத்தீர்ப்பு இருபத்தாறாம் வசனத்தை பாருங்கள் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு இப்போ இருக்குங்க இருபத்தெட்டு பாருங்கள் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் அறிவு இருக்குது ஆனால் அந்த அறிவின்படி வாழ மனதில்லையா அறியாமல் இருக்கிறது வேற தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்க பற்றி கொள்ள மனதில்லாத இருக்கிறபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்போ நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது அதெல்லாம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு ஒரு விதத்தில் மனுஷர் இன்றைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கங்க தேவண்டி நியாயத்தீர்ப்பு அதான் பவுல் சொல்கிறாரு என்னையா எத்தனை தூரம் ஞாயத்தீர்ப்பு நடந்திருக்கு நம்ம நியாயத்திற்பை நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துட்டார் கடவுள் அதனால்தான் அப்படி போயிட்டுருக்குது திசையில் தான் இந்த மாதிரி ஒரு அவல நிலையில் இருக்குது உலகம் பல விதத்தில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை இன்றைக்கே இந்த உலகத்திலே மனுஷருடைய வாழ்க்கையிலேயே பார்க்கலாம் அப்படிங்கிறார் கடவுளை பிளேம் பண்ண முடியாது அதுக்கு இவங்க கடவுளை வேணான்னாங்க எங்கள் சொந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் எங்கள் இஷ்டம்னாங்க கடவுள் சரின்ட்டார் அவ்வளோதான் அவர் தயவுள்ளவராக தான் இருக்கார் இன்றைக்கும் இன்றைக்கும் இவங்கள வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கார் சும்மா தான் இருக்கார் சரி இப்போ நீ வாழ்ந்துக்க அதுவே பெரிய ஒரு ஞாயிற்று மாதிரி ஆயிடுச்சு அவர் ஒன்றும் பண்ணல இவன் இப்படி தான் வாழ்வேனா சரி நீ வாழ்ந்துக்கன்ட்டார் அதுவே அவனுக்கு கேடாயிடுச்சு அவன் அழிச்சிருக்கலாம் அழிக்கல தயவுள்ளவர் மனந்திருமான் காத்துக்கிட்டு இருக்கிறார் ஆனால் நியாயத்தீர்ப்பு நால்நூறு நாள் கண்டிப்பாக நியமிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நியாயத்தீர்ப்பு நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அது இல்லை ஃபைனல் ஃபைனல் நின்று தான் வர இருக்குது நியாயத்தீர்ப்பு நால்நூறு நாள் வர இருக்குது அதை பற்றி வேதம் போதிக்குது பாருங்கள் அப்போது நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரத்தில் பவுல் அங்கே அத்தேன பட்டினத்தில் ஏத்தன்ஸில் பிரசங்கம் பண்ணுறாரு இல்லையா பிரசங்கம் பண்ணும்போது அதை பற்றி சொல்கிறார் பாருங்கள் பதினேழு முப்பது முப்பத்தோராம் வசனத்தை பாருங்கள் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் கவனிங்க நாள் 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 என்ற வார்த்தையை கவனிங்க எல்லா இடத்துலையும் வாசிக்கிற வசனத்திலெல்லாம் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயந்தீர்ப்பார் அந்த மனுஷனை மறித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் எத்தனை டீட்டெயில் ஒரு வாசனத்தில் அடக்கிட்டார் பாருங்க ஒரு நாளை குறிச்சிருக்காரா நியாயத்தீர்ப்பு நாள்னு அந்த ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாள்னு மனுஷனுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாள் எந்த நாள்னு யாருக்கும் தெரியாது ஏ சொல்கிறேன் எனக்கே தெரியாது தேவ தூதர்களுக்கும் தெரியாதுன்றார் ஒருத்தருக்கு தான் தெரியுன்றார் அதில் அவர் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார் அந்த நாளில் கண்டிப்பாக பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மருத்துவர்லேருந்து எழுப்பினதுனால நியாயம் தீர்க்க போகிற மனுஷனை மருத்துவர்லேருந்து எழுப்பினாராம் எழுப்பினதுனாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணியிருக்கிறார் அது நிச்சயமாக நடக்குன்னு எப்படி தெரியும் செத்தவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார் நியாயம் தீர்க்க போகிறதுக்கு முன்னால் நியாயம் தீர்ப்புக்கு முன்னால் எல்லோரும் நின்றுக்கிட்டு இவர் எப்படி என்ன நியாயம் தீர்க்கலாம் இவர் கடவுள் நான் மனுஷன் நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அதனால நான் தப்பு பண்ணேன் ஆமாம் இவர் என் உலகத்தில் இருந்தாரா என்னோட வாழ்ந்தாரா என் கஷ்டத்தெல்லாம் இவர் அனுபவிச்சிருக்காரா அதனால தான் ஒரு மனுஷன் நியாயத்திற்க போகிறோம் வேத வசனமே சொல்லுது பிதாவானவர் குமாரின இடத்துல நியாயத்திற்பை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு ஜீவமான சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் பிதாவ குமாரனை கனம் பண்ணுகிறார் அப்படி அவரை உயர்த்தி எல்லாத்துக்கும் மேலானவராக்கி நியாயந்திருக்கிறதே அவர் தான் வச்சுட்டார் அப்போ நாளில் ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம் உங்களையும் என்னையும் போல ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம் நாதர் அந்த மனுஷன் அதுக்காகவே அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் அவர் உங்களையும் என்னையும் காட்டிலும் பாடுபட்டார் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் காட்டிலும் அதிகமாக அநியாயத்தை அனுபவித்தவர் அக்கிரமத்தை அனுபவித்தவர் இந்த பூமியில் வந்து வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் அனுபவித்து நாம் படுற அத்தனை கஷ்டங்களையும் அவர் அனுபவித்திருக்கிறார் அநியாயத்தை அவர் அனுபவிச்சிருக்கார் யாரும் இவர் யார் என்ன ஞாய்ந்து சொல்லவே முடியாது வா எடைத்து போய் நிற்க போகிறார்கள் அப்படிதான் தான் அந்த மனுஷன் அதுக்காகவே எழுப்பியிருக்கிறார் கடவுள் நியாயம் தேர் தார்னா இவர் யார் நான் யார் இவர் எப்படி என்ன என் கஷ்டம் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு போயிடலாம் இவர் நியாயம் தேர் தார்னா சொல்ல முடியாது ஒன்று ஒருதியர் மூணாவது இடத்தில் பதிமூணாம் வசனம் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் அதாவது ஒரு ஒருத்தருடைய கிரியையெல்லாம் ஒரு நாளில் அது நல்ல கிரியையாக அது குப்பையான்றது வெளியாகும்ன்றார் எப்போ வெளியாகும் நாளானது அதை பண்ணும் எல்லாம் சொல்ல நாளானது ஒரு குறிப்பிட்ட நாளை பற்றி பேசுகிறார் எப்படி அது விளங்கப்படும் அந்த ஆ நியாய தீர்ப்பு நாளில் அது விளங்க பண்ணுவாராம் கடவுள் எப்படி விளங்க பண்ணுவார் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி கட்டுறாங்களாம் வாழ்க்கையை சிலர் சிலர் வந்து வெள்ளி பொன் விளையேற பெற்ற கற்கள் அப்படிங்கிறத வச்சு கட்டுறாங்க இன்னும் சிலரு மரம் புல் வைக்கோல்ன்றதை வச்சு கட்டுறாங்க ரெண்டும் கட்டடமாக எழும்புது ஒன்று வந்து மரம் புல் வைக்கோல் கட்டடம் இன்னொன்று வந்து பொன் வெள்ளி விளையற பெற்ற கல் என்ன பண்ண போகிறார் அந்த நாள் நாளில் ஞாயத்தீர்ப்பு நாளில் ஒன்றும் இல்லை பற்ற வைக்க போகிறார் தீயை பற்ற வைச்ச உடனே ஒன்று உழும் இன்னொன்று அப்படியே நிற்கும் விழுகிறது எது மரம் புல் வைக்கோல் குப்பை குப்பை போன்ற கிரியைகள் நான் அதை செய்தேன் இந்த செய்தேன் அப்படி பண்ணேன் எப்படி பண்ணேன் ஏன் யோகி யோகிதை தெரியாது குப்பை மாதிரி வந்து விழும் எது பொன் வெள்ளி வெளியேறப்பற்ற கற்கள் போன்ற காரியங்கள் எதை வச்சு வாழ்க்கையை கட்டணும் ஏசு அவர் பேரில் இருக்கிற நம்பிக்கை அவருடைய கிருபை அவருடைய தயவு அவருடைய சிலுவை மரணம் அது எனக்கு கொடுக்குற ரட்சிப்பு எனக்கு கொடுக்குற வாழ்வு இதை வச்சு கட்டினா பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல் மாதிரி ஏன் கிரியகள் நான் ஆண்டாங்க கொடுத்தேன் கொடுத்தேன் வேட்டி கொடுத்தேன் சாட்டி அதை வச்சு கட்டினா மரம் புல் வைக்கோல் மாதிரி குவாலிஃபிகேஷன் கிடையாது அந்த நாள் அதை வெளிப்படுத்தும் அப்படின்னு போட்டிருக்கு அந்த நாள் கவனிங்க ரெண்டு தசோனிக்கே ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் ஆசனம் ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் யாராவது வந்து எங்கள்கிட்ட வந்த மாதிரி ஏதாவது நிருபத்தை காமிச்சு ஏ இதோ சொல்லியிருக்குது இதோ வந்துடுது ஏசுண்டியா வருக அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே சஞ்சலப்படாமலும் கம்மலாம் ஏன்னா அந்த காலத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க இதோ வந்துட்டார் அங்கே வந்துட்டார் இதோ வர்றாரு அங்கே வர்றாரு அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அடுத்த மாதம் வராரு இந்த வருஷம் வராருன்னு ஒருத்தர் சொல் போன வருஷம் வராருன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இருபத்தி நாலு ஆயிடுச்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒருத்தர் நான் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அங்கே வந்து சொன்னார் என்கிட்ட எண்பத்தி ஏழில் வராருப்போம் ஆண்டை நான் சின்ன ஆங்கிள் அந்த எண்பத்தி ஏழு அங்கே இருப்பேன் நான் வந்து உங்களை கேட்பேன் கரெக்டாக போய் அவரை கேட்டேன் என்னங்க ஆச்சுன்னா ஒரு சின்ன தப்பு கணக்கில்ப்பா அப்படிங்கிறாரு என்ன கணக்கு இதை இப்படி நிறைய பேர் எழும்புகிறாங்க சொல்கிறார் சஞ்சலப்பட வேணாம் கலங்க வேண்டாம் வர்றாரு கண்டிப்பாக வர்றாரு தான் இங்கே கரெக்டாக போதிக்கிறாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை கேளுங்க அது மார்க் சொல்லி கரெக்டாக போதிக்கப்படுகிறது சும்மா அதுதான் வந்துட்டால்தான் வர்றாரு அப்படி கிடையாது வர்றார் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் அதுக்கு முன்னால் சில காரியங்கள்லாம் நடக்க வேணும்னு க்ளீனாக சொல்லி சில இதுவரே விளையாடத்திட்டு தோ நடக்குது அது நடக்குது இது நடக்குது அது நடக்குது எனக்கு ஞாபகம் இருக்குது டிவி வந்தோன்னே அந்தி கிறிஸ்து வந்துட்டார்ட்டாங்க சிலர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அந்த காலத்திலே அந்த மாதிரி ஆயிருக்கு சொல்கிறாரு கிளீனா அப்படி சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் காலங்காமலாம் என்ன சொல்லப்பட்டால் நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் எந்த நாள் கிறிஸ்து வருகிற நாள் நியாய தீர்ப்பு நாள் நியாயத்தீர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது அவர் வருகிற நாள்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது நிச்சயமாக அது நிறைவேறும் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் பாருங்கள் பிலிப்பியர் ஒன்று அஞ்சு தமிழில் அஞ்சு உங்களில் நற்கிரிகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் எல்லாம் சொல்லுங்கள் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நற்கிரியில் உங்களில் இன்னைக்கு தொடங்கினவர் என்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி எத்தனை பேர் நம்புறீங்க அப்போ அந்த நாள் என்றது நிச்சயம் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் பதினேழு கடைசி வாசனம் அவருடைய கோபாக்கனின் மகா நாள் வந்துவிட்டது கிளீனாக சொல்லியிருக்கு பாருங்க கோபாக்கினேன் த டே ஆஃப் ராத் கோபாக்கனியின் மகா நாள் வந்து விட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் அந்த நாள் வரும்போது சொல்லுவாங்களாம் ஐயோ கோபாக்கனின் மகா நாள் வந்து விட்டது யார் நிற்கக்கூடும் என்பார்களாம் அப்போ நியாயத்தீர்ப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அவலமான காரியங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தா கடவுளின் நியாயத்தீர்ப்பு தான் அதை உணரணும் ஆனால் மனம் திரும்புவதற்கு நேரம் இருக்குது மனம் திரும்பலாம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த நாள் வந்துருச்சுன்னா கதை முடிஞ்சது அந்த ஃபைனல் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ன்றது வேறு இப்போவே ஞாயத்தீர்ப்பு ஒரு விதத்தில் இருக்குது ஆனால் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ன்றது வேற தனியாக இருக்குது அதாவது வாசிக்கிறோம் பாருங்க இப்போ நியாயத்தீர்ப்பு நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதோடு முடிஞ்சிடல ஆ முடிஞ்சிருச்சு அதாயத்தீர் கிடையாது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வாசனம் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியில் நாளை கட்டி நரகத்தில் தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை கவனிங்க கொஞ்சம் இதில் ரொம்ப ஆழமாக போக முடியாத டைம் இல்லை பாவம் செஞ்ச தூதர்கள் என்ன பண்ணாராம் தேவன் தப்பை விடலையாம் அந்தகார சங்கிலியில் ஏற்கனவே கட்டி நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு அவர்கள் வச்சிருக்காராம் அப்போ சங்கிலியில் கட்டி நரகத்தில் தள்ளுற வரைக்கும் நடந்தாச்சு ஆனால் அதுக்கப்புறமும் நியாய தீர்ப்பு நாளுக்காக அவர்களை வச்சுருக்காரு அப்போ ஃபைனல் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ன்றது அவங்களுக்கு ஃபைனல் டிகிரி கொடுக்கப்படுமங்க இப்போ தற்காலிகமாக அனுபவிச்சிட்டுருக்கிறாங்க அவங்க ஃபைனல் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அது வேறு அது தனியாக நடக்கும்ன்றாரு ஏ இன்னொரு வசனம் பார்ப்போம் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பதினொன்னிலிருந்து பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டில் இருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானம் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மறித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியத்தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள் சமுத்திரம் தண்ணில் உள்ள மருத்துவரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படி நியாயத்திற்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன இது ரெண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் எல்லா அடக்காராதனைகளையும் வாசிக்கிறது நான் இது கல்லறையில் போய் நீங்கள் பார்க்கணும் சிலருடைய முகத்தை சிலர்லாம் வெறும் கிறிஸ்மஸ்க்கும் ஈஸ்டருக்கும் போகிறவங்கலாம் வருவாங்க பாருங்கள் இதை வாசிக்கும்போது ஷாக் ஆகி நிற்பாங்க சிலர்லாம் இதை வாசிப்பேன் சொல்லுவேன் கடலில் செத்தவங்க மலையில் செத்தவங்க எங்கேயோ எங்கே போச்சு சரின்னா தெரியாது அப்படிங்களே எல்லாரையும் எழுப்பி கொண்டாடுவாராம் ஒரு நாள் அந்த நாளில் எல்லாரையும் எழுப்பி கொண்டு வந்து எல்லோரும் ஆஜராவாங்க கடல் கடியில் போகிறான் வந்துடுவான்ற ஆஜராகுவாங்கன்ற பிறகு ஒரு ஆள் கூட அக்கௌண்டபிள் அட்டண்டன்ஸில் இருக்கிற ஒரு ஆள் மிஸ் ஆகாது எல்லாம் வருவாங்க இப்போ நான் சொல்லுவேன் இந்த கலரையில் இருக்கிற எல்லா கலரையும் திறக்கப்படும் இதில் இருக்கிறவங்க எல்லோரும் வெளியே வருவாங்க ஒரு நாள் எல்லாரும் தேவனை நியாய தீர்ப்புக்கு முன்னால் நிற்பாங்க புஸ்தகங்கள் திறக்கப்படும் ஜீவ புஸ்தகத்தின் பெயர் இல்லாதவனுக்கு என்ன நடக்கும் நான் சொல்லும்போது ஜனங்கள் அந்த நேரம் அவங்களுக்கு கிடையாது இது என்ன என்னத்தையும் சொல்கிறாரு அவர் நான் அப்புறம் அடுத்தது சொல்லுவேன் நான் இயேசு பிறக்கிறதுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மீகா தீர்க்கதரிசி எந்த ஊரில் பிறப்பார்னு ஊர் பேரை சொன்னார் எந்த பெத்திலேம்னு ஏன்னா பொண்ணுக்கு மேல் பெற்ற பெத்திரையம் இருந்தது அதனால் எந்த பெத்திரையமில் பிறப்பாருன்னு ஊர் பேரை சொல்லி அந்த சின்ன கிராமத்தின் பேரை சொல்லி சொன்னார் அதன்படியே ஆயிடுச்சு அஞ்சு ஐநூறு வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுச்சு நான் சொல்கிறேன் இப்போ சொல்லியிருக்குது இது இங்கே சொல்லியிருக்கிறபடியே அப்படியே நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் இயேசு கண்டிப்பாக வருவார் நியாயம் தீர்ப்பு நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் சிலர்லாம் வந்து மலைகளே எங்களை வந்து மூடிக்குங்க மறைச்சிக்கங்கெலாம் கேட்பாங்களாம் அந்த மாதிரி ஒளியறுத்துக்கடை இல்லாமல் பயந்து ஓடுவார்கள் என்ற பிறகு அப்படிப்பட்ட ஒரு நாள் வருகிறது நியாயத்தீர்ப்பு நிச்சயம் நியாயத்தீர்ப்பின் நாள் நிச்சயமாக வருகிறது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது என்ன ஒரு சாலம் ட்ரூத் பாருங்கள் இதெல்லாம் தெரியாமல் தான் இந்த யூதர்களும் மற்றவர்களும் என்ன இதெல்லாம் அறிந்தும் இதை நம்பாதவர்களாக இதை பொருட்படுத்தாதவர்களாக இருக்கிறாங்க தேவ தயவை அசட்டை பண்ணுகிறார்கள் ஏன் மனம் திரும்புதலுக்கு எதுவாக நடத்துறதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல ஏன் அவங்களால் மனம் திரும்ப முடியலன்னு தெரியல அவங்களுடைய இருதய கடினத்தை அவங்களால் புரிந்து கொள்ள முடியல இப்படியே போயிட்டுருக்கிறதுனால பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தங்களுக்குன்னு கோபாக்கினை குவித்து கொண்டிருக்கிறார்கள் சேர்த்து வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க தலைமையிலேயே வந்து உழுகிறதுக்கு இவங்களே சேர்த்து வைக்கிறாங்கன்றதும் விளங்கலை நியாயத்திற்கின் நாள் என்று ஒரு நாள் இருக்கிறதுனும் விளங்கலை அப்படிங்கிறாரு நிச்சயம் நடக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தேவ தயவு அவருடைய பொறுமை நீடிய சாந்தம் எவ்வளோ அருமையானது என்பதை எண்ணி பார்க்குறேன் பாவியாக வாழ்ந்தப்போ கூட அவர் அவ்வளோ கிருபை காட்டியிருக்கிறார் மனம் திரும்பதில் கேதுவாக நடத்தி இருக்குது அவருடைய கிருபை மனம் திரும்ப வச்சிருக்குது நம்மளை தான் இங்கே உட்காந்துட்டு அவருடைய கிருவை நாம் பெற்றிருக்கிறோம் தயவை தயவு அறிஞ்சுருக்கிறோம் பெற்றுருக்கிறோம் இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் எல்லோரும் எழுந்து நிற்போம் நம்முடைய உள்ளம் கத்திர இன்றைக்கு துதிக்க வேணும் கத்திரில் மகள வேணும் இப்படி இருதய கடினம் உள்ளவர்களாக இல்லாமல் இன்றைக்கி இருதயத்தை கத்திர கொடுத்து திறந்து கொடுத்து கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்னும் எத்தனையோ பேர் வெளியில் இருக்கலாம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு சொல்லுகிறேன் நான் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க தேவ தயவுங்கிறது ஒரு அற்புதமான ஒன்று கத்தர் உங்களை நேசிக்கிறார் கத்தர் உங்களை அன்பு கூறுகிறார் இவ்வளவு பாவத்தின் மத்தியிலும் உயிர் மூச்சை கொடுத்துருக்கிறாரு எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு அது அநேகரை இன்றைக்கு மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தட்டும் பரவ பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த சத்தியம் இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்களை தொடரட்டும் கத்தாவே முதலாவது கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய எங்களுடைய உள்ளங்களை தொடட்டும் உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் உடைய பொறுமை நீடிய சாந்தம் எங்களை உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறதே காமு ஸ்தோத்திரம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உடைய கிருவை பெரியதாண்டவர் நம்ம துதிக்கிறோம் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஏராளமான மக்களுக்காக ஜிபிக்கிறோம் அவர்களும் உடைய கிருபையை உணர்ந்து கொள்ளட்டும் தயவை புரிந்து கொள்ளட்டும் உண்டையில் திரும்பட்டும் கத்தாவே மனந்திரும்பதற்கு ஏதுவான ஒரு கிரியை இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் நடைபெறட்டும் அநேகர் மண்டையில் திரும்பட்டும் ஆசீர்வதிப்பீராக தத்தாவை உம்முடைய சகல தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு எங்களுடைய உள்ளம் பூரிக்கிறது உம்முடைய அன்பை எண்ணி எவ்வளவு நல்லவர் எவ்வளவு பெரியவர் என்பதை எண்ணி பார்த்துமை துதிக்கிறோம் உமக்கு எல்லா கனமயமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் இயேசுவன் நாமத்திலே செபிக்கிறோம் ஆமேன்